Hello viewers, welcome back to Mr. Ergonomic channel. In this Balaji cycle world, update cycle is called Balaji cycle. So, Toronto model name is called Niagara. So, model name is Niagara. Okay, model name is Niagara. 29 inch wheel base is called 6 feet height. You can use it in our channel. If you want to buy a new bike, you can buy a MTB cycle. நல்ல ஒரு MTB cycle நீங்க போற மாதிரி இருந்தா இந்த ஒரு மாடலுக்கு போலாம் ஃபேண்டம்ஸ் மாடல் நேம் பாத்தீங்கன்னா டொரண்டோ 21 ஸ்பீட் 29 இன்ச் வீல் பேஸ்ல இருக்குது இது 5.5 ஹைட் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் 6.5 இருக்கவங்க கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஃப்ரேம் வேஸ் குவாலிட்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க கார்பன் ஸ்டீல் ஃப்ரேம்ல கொடுத்துருக்காங்க இன்டர் கேப் ரவுண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வயரிங் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா கேபிள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரேம் குள்ள தான் இருக்கும் ஃப்ரேம் சைஸ் பாத்தீங்கன்னா 18.5 இன்ச் ஃப்ரேம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு நல்ல மீடியமான ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க 680 mm கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் கிரிப்பு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் லப்பர் கிரிப்பில் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் டொரண்டோட பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேபி ஃபியூச்சரில் சைக்கிளிங் லாங் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக கிரிப் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அதிகமாக எடுக்கும் இது நார்மல் ஒரு சிட்டி யூசேஜுக்குனா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல சாஃப்டாகவும் இருக்குது நல்ல ஒரு கிரிப்னஸும் இருக்குது ஃபோர்க் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஃபோர்க் 80 mm கொடுத்துருக்காங்க டொரண்டோட பிராண்டில் ஸ்டெம் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 3D ஃபோர்ஜ் அலாயில் கொடுத்துருக்காங்க டொரண்டோ பிராண்டில் பிரேக் லேவர் அலாயில் கொடுத்துருக்காங்க சீட் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டபுள் சீட்டில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் லாங் ட்ரைவ்க்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா கண்டிப்பாக பேடிங் ஷார்ட்ஸ் கண்டிப்பாக போகிட்டே ஆகணும் ஏன்னா அவங்க இல்லைனா ரொம்ப ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகிடும் ஸோ நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டர் வைஸாக குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷிமானோவில் EF500 3x7 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஷிஃப்டரில் தான் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஷிஃப்டர் வைஸ் நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க டிஸ்க் பிரேக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் டிஸ்கில் கொடுத்துருக்காங்க லாகன் DX205 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரில்லில் பார்க்கும்போது ஷிமானோ TY500 3 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க சைன் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டொரண்டோ பிராண்டோட குவாலிட்டியே கொடுத்துருக்காங்க ரியர் டீலரில் பார்க்கும்போது ஷிமானோ ஆல்டெக்ஸ் M310 7 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க வித் கார்டோட கொடுத்துருக்காங்க சைக்கிளோட கியர் கார்டோட கொடுத்துருக்காங்க சைன் வீல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் டெக்ஸ் 20/40, 30/40, 40/40, 170 mm கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல குவாலிட்டியில் ஸ்டீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க பெடல் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி பெடல் தான் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ரிஃப்ளெக்டரோட வருது இப்போ ஃப்ரிட்ஜி மேலேயோ இல்லை நீங்கள் சேர்லேயோ மெதிக்கும் போது ஸ்கிப் ஆகிற வாய்ப்பு ரொம்ப கம்மி பட் நீங்கள் ஸ்டீலில் இல்லை அலோயில் நீங்கள் வாங்கிறதுங்கன்னா இன்னும் பெட்டரான ஆப்ஷன் ரிம் வேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிவல் வால் ரிம் கொடுத்துருக்காங்க 36H கொடுத்துருக்காங்க அலாய் ரிம்னால உங்களுக்கு ரெஸ்ட்டும் பிடிக்காது டயர் வைஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 29x2.40 லைன் ஆன் டயர்ல கொடுத்துருக்காங்க டொரண்டோ பிராண்டில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா ஹோல் கொடுத்துருப்பாங்க அதேமாரி பேக்கிலும் ஹோல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் மட்கார்டு போனோன்னா தாராளமாக மட்கார்டு யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க சீட் போஸ்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 12 இன்ச் கொடுத்துருக்காங்க 12 இன்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் பர்சன் வந்து 5.5 ஹைட் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதேமாரி 6.5 ஹீ இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் மேபி நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் சைக்கிளிங் பண்ண முடியும் ஏன்னா இல்லைனா ஜாயிண்ட் பெயின்லாம் நிறைய அதிகமாக வர வாய்ப்பு அதிகம் அதேமாரி குயிக் ரிலீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ சீட் போஸ்ட்டோட நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க
இந்த மாடல் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. சில மாடலுக்கு வந்து சைக்கிளுக்கு ஸ்டாண்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாடலுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், பார்த்துருக்கீங்களா டொரண்டோ? ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன், பாலாஜி சைக்கிள் வேர்ல்டுன்ட்டு. முக்கியமாக இந்த பிராண்ட் நேம் டொரண்டோ, முக்கியமாக மாடல் நேம் பார்த்தீங்கன்னா நயாகரா. ஸோ மனுஷன் இந்த டிசைன் பண்ணுற ஒரு மாடல் நேம் என்ன முள் எந்திருப்பாரு தெரியல, பட் இந்த பேர் ஏன் வச்சிருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் புது வீடு இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பழைய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைக்கிள் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் சொன்னாங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாய்.